இப்போ பெரும்பான்மையான கிராஜுவேட்ஸ் நினைச்சு கொண்டிருக்காங்க, இந்த கையில் ஒரு டிகிரி கிடைச்சா நான் வந்து வேலைக்கு போகிறதுக்குரிய எல்லா குவாலிஃபிகேஷனும் எனக்கு வந்துட்டு நான் வேலைக்கு ரெடி. அதுவும் சிலர் வந்து நினைப்பாங்க, அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் அப்பர் இருக்குது, நான் ஒரு டாப் லெவலில் ஒரு எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு நான் ரெடி அண்டு அப்படி நீங்கள் நினைக்கிறது சரியா? என்ன சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நாம் கூட இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து எவ்வளோ வேஸ்ட்டம் தெரியுமா? ஒரு லெட்டரை டைப் பண்ண இவ்வளவு நாள் நேரம் எடுக்குதா? ஒரு சின்ன ஒரு வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? எவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் அண்டு நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ நம்ம கண்ணா கேசுறோம் அந்த டிஓமா இருக்கண்டெல்லாம் ஏன் அண்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மள பெரும்பான்மையான ஆட்கள் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது நம்மளோட கையில் ஒரு டிகிரி முடித்தா காணும் உண்டு. நம்மளோட பெற்றோர் சரி, ஆசிரியர் சரி, நம்மளுக்கு அப்படியே சொல்லி பழக்கிட்டாங்க. உண்மையாக நம்மகிட்ட இருக்கிற அந்த டிகிரி என்றது வேறு, நம்ம வேலை செய்ய போகிறதுன்றது வேறு. அது ஒரு டிகிரி வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுக்கும். அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக தேவையான விஷயம் ஸ்கில். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த திறன்கள்ன்றது வந்து இருக்கணும். அது வெறுமனே ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இல்லை. அதால தான் கண்ணக்க பேர் நம்ம ஏசிக்கொண்டிருக்கிறோம். இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே என்ன நமக்கு படிச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன தியரி, ஒரு அப்டேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை முடிச்சுட்டு போகிற இடத்த வேலை செய்ய இல்லாமல் இருக்குது என்று உண்மைதான். இப்போ ஏன் நான் இதை சொல்லணுன்னா, நான் வந்து நான் கணக்கு வீடியோவில் காய்ச்சிருக்கிறேன் வந்து, நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் வந்து எனக்கு கணக்கு படிக்கணும், எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும், இந்த ஸ்கில்ஸ்க்கான வந்து எனக்கே தெரிஞ்சது நான் இப்படித்தான் இருக்கணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை அப்படி இருந்தது. அதால் வந்து நான் வீட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு நான் கொழும்புக்கு போய் தான் வேலை செய்தேன்னா. எனக்கு நான் போகக்குள்ள எனக்கு ஒரு பெரிய கற்பனை இருந்தது, நம்ம பெரிய ஃபுட் சயின்ஸ் முடிச்சுட்டு போகிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், நமக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த கனவு ரெண்டு நாளிலே சிதஞ்சிடுச்சு. என்னென்னா, நம்ம இங்கே கூட தியரி தான் படிச்சுட்டு போயிருப்போம். அங்கே போய் ஒரு மெஷின் ஆப்ரேட்டரில் ஈவன் ஒரு மொய்ச்சர் செக் பண்ணுறன்றா கூட அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான சஃபஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியாது. எப்படி ரீட் பண்ணுற, என்ன செய்கிற ஒன்றுமே தெரியாது. தியரி தெரியும், ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாது. கண்ணக்க விஷயம் அங்கே வேலை செய்கிற ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன ஸ்டாஃப்கிட்டையும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டையும் போகணும், ரொம்ப படிக்க வேண்டியிருந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், என்னதான் நாம் இந்த அளவு பெரிய நம்ம அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்று நினச்சிட்டு இருந்தாலும் ஒன்றுமே தெரியாமல் வந்து அந்த ஸ்கில்ஸோடு இருக்கிற ஆள்ற வேல்யூ என்னன்னு சொல்லி. அப்போ எப்பவுமே நாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மட அகாடமிக் குவாலிஃபிகேஷனை தாண்டி அது ரிலேட்டடான இருக்கிற ஸ்கில்ஸை நாம் எப்படி டெவலப் பண்ணலாமான்னு யோசிக்கணும். அப்போ எனக்கு போட்டிய அதே இன்ஸ்டிடியூட்டில் இன்னொரு செக்ஷன், இன்னொரு டிவிஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் பிள்ளையை பார்த்தேன். எனக்கும் அந்த பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள நாம் இவ்வளோ பேக்வேர்டாக நம்ம யோசிச்சு கொண்டு எதுவுமே நமக்கு தெரியாது, நம்மளோட யூனிவர்சிட்டி மட்டும்தான் வாழ்க்கை, யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற நாலு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற மாதிரி தான் கோர்சஸ்ன்ட்டு நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் சில பிள்ளைகள் வந்து எந்தளவு அப்டேட் ஆக இருக்கிறாங்க, நம்ம இந்தளவு அப்டேட் இல்லையேன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா வந்து நான் வந்து ஃபுட் சயின்ஸ் படித்தேன், நான் ஃபுட் செக்டரில் இம்ப்ரூவ் பண்ணணுமெண்டு யோசிச்சேன். அதே மாதிரி அந்த பிள்ளை வந்து என்ன செய்திருந்தாண்டா, ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ்எல்எஸ் அண்டு நம்ம சில கேள்விப்பட்டிருப்போம், அவங்க கூட வந்து ஃபுட்டில் போகிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டிப்ளமா கோர்சஸ் படிக்கிறாங்க. ஃபுல்லாக ஆன் ஹேண்ட் ட்ரைனிங் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கும், ஒரு டிப்ளமா ப்ரோக்ராம், ஒன் இயர் ப்ரோக்ராம். அப்படியெல்லாம் கோர்ஸ் இருக்குன்ட்டு சத்தியமாக எனக்கு அந்த நேரம் தெரியாது. இப்படி நிரம்ப விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கொண்டேன். அதால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஏன் எப்போ பார்த்தாலும் ஒத்தட்ட போய் ஒன்றுமே தெரிய பாப்பா அண்டு கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்குள்ள என்னால் அவங்கள வந்து ரூல் பண்ணல போயிட்டு. நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் பொசிஷனில் போனாலும் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கண்டு எனக்கு அறுதியும் உறுதியுமாக செய்யலாது. ஏன், அவங்கள நான் டிபெண்ட் பண்ண தொடங்கிட்டேன். அப்போ அதால் வந்து அவங்ககிட்டருந்து கணக்கு வேலை எனக்கு வாங்கல அப்படின்னு எனக்கு கடும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், ஓகே நம்ம அடுத்ததை நம்ம ஒரு வேலை ஒரு ஸ்கில் எடுத்துகிட்டு போவோம், அடுத்தடுத்த போய் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நாளே வந்து அந்த வேலையை விட்டுட்டு அந்த நாட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்கில்லை வச்சுக்கொண்டு அந்த கான்ஃபிடென்ஸோட நான் ரெண்டாவது இன்டர்வியூ போனேன், ஆர்கியூ பண்ணேன் பாஸோட, அவருக்கு கணக்கு என்ற ஸ்கில் என்ற எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணேன். உடனே வந்து அவர் வந்து ஒரு நல்ல போஸ்ட், அவர் கால் பண்ணது வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டுக்கு, ஆனால் எனக்கு போட்டு தந்தது ரிசர்ச் அண்ட் டிவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவ். அப்போ யோஜு அந்த இதுக்கு காரணம் எந்த டிகிரி இல்லை, இந்த ஸ்கில். அப்போ நாம் எப்பவுமே வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டாக இருக்கணும். நம்ம இப்போ நான் ஒரு ஓபனிங் வீடியோ போட்டால் என்ன வேலை கிடைக்கும், எப்படி வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்ன்றது இல்லை, அந்த வேலையில் நம்ம நிற்கணும், அந்த வேலையிலேருந்து நம்ம முன்னேறணும். அதுக்கு அந்த அகாடமிக் குவாலிட்டி போதவே போதாது. நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கொள்ளணும். அது யூனிவர்சிட்டி டைம்லேயே வந்து கூட நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம்.
முன்னுக்கு வாரது. இப்ப நான் கணக்க கவலைப்படுற விஷயம் பிள்ளையாட்ட வந்து ஏதாவது கதைங்கன்னு சொன்னா கூட வர விரும்புறாங்கல்ல. அவங்க இப்ப நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஏ பிளஸ்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஆனா வேற விருப்பம் இல்ல முன்னால வந்து கதைக்க தயக்க. அப்படி நாம இருக்கும் போது அது கவர்மெண்ட் செக்டரா இருக்கலாம், பிரைவேட் செக்டரா இருக்கலாம், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்த போறோம். இதையுமே நாம உள்ளுக்க வச்சுட்டு இருக்கிறதால ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. நாம வெளியில கொண்டு வர ஒண்ணுமெண்ட அதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஸ்கில். அது ஒரு கோர்ஸ் போய்த்தான் டெவலப் பண்ணணும் வேண்டிய இல்லை. நீங்க நினைச்சா சின்ன சின்ன விஷயமா வந்து அதை பிரேக் பண்ணிட்டு முதல் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு வெளியில வரணும். இதுதான் உலகம், இப்படித்தான் இருக்கும்ன்றது இல்லை. நாம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம். உதாரணமா வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்கு நல்ல சேலரி வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் நாம ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருந்து நம்ம வேலை செய்யற சேலரியை விட அங்க வேலை செய்யற லேபரர் ஓட்டி எழுத்து நம்மளை விட பல மடங்கு அவங்க உழைப்பாங்க. அப்ப அதால வந்து நம்மளோட ஸ்கில்ன்றது நமக்கு அப்ப அங்க மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அதால அகாடமிக் குவாலிஃபிகேஷனை மட்டும் நம்பி இருக்காதீங்க.